புரட்சி தலைவி அம்மா அவருடைய நல்ல ஆசியுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்களும் துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் என்னுடைய நல்ல ஆசியுடன் வேட்பாளராக அத்தனை பேருடைய பத்திரிகை துறை உட்பட நண்பர்கள் அத்தனை நல்லாதவருடன் இன்றைக்கு முனைக்கப்பட்டாக செய்தேன். இன்றைக்கு தமிழகத்தில் அற்புதமான திட்டங்கள் தந்த அம்மா அறிவித்த திட்டங்கள் மட்டுமல்ல மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தந்து ஒரு எளிமையான முதலமைச்சராக அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட முதலமைச்சராக இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை விவசாயிகளுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் இந்த திட்டங்களை வாரி வாரி வழங்குகின்ற முதலமைச்சராக இன்றைக்கு தேர்தல் வாக்குறுதியாக எண்ணற்ற திட்டங்களை ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் வாஷிங் மிஷின் ஆர்போன் நகை தள்ளுபடி அதே போல் கேபிள் கட்டணம் இலவசம் என்று பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு அதே போல் கல்வி கடன் தள்ளுபடி என்ற பல்வேறு திட்டங்களை வாரி வழங்கி இன்றைக்கு எது சொன்னாலும் நிறைவேற்றக்கூடிய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடி அவர்கள் மீண்டும் 2021 மீண்டும் முதலமைச்சராக ஜெயஞ்சான் கோட்டையில் அமர இருக்கக்கூடிய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக உறுதி. இந்த தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு ஒருங்கிணைந்து எனக்கு வாக்களிப்பார்கள். கண்டிப்பாக இன்றைக்கு யாரும் வெற்றி பெறாத வாங்க முடியாத அளவுக்கு அதிகமான வாக்குகளை பெற்று 1,72,400 ஓட்டு வித்தியாசம் வெற்றி பெறுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, ஏனென்றால் கோவை மாவட்டத்திலே கோவை மாவட்டத்திலே 50 ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சியை இந்த 5 ஆண்டு காலத்தில் கொடுத்திருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் பாலங்கள், சாலைகள், கூட்டுக்குண்டு திட்டம், பத்திக்கடுவனார் திட்டம், மெட்ரோ ரயில் அறிவிப்பு, விமான நிலை விரிவாக்கம், எண்ணற்ற திட்டங்கள், ஸ்மார்ட் சிட்டி, புதிய பேருந்து நிலையம், ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் என்று எண்ணற்ற திட்டங்கள். எங்களது 1வது தொகுதியிலே நீண்ட நாள் எதிர்பார்ப்பான ஒரு கல்லூரி, அதே போல் இந்த தாலுகா அலுவலகம் என்று பல்வேறு திட்டங்களை, சாலைகள், பாலங்கள் என்று பல்வேறு திட்டங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். ஆகவே அனைத்து தரப்பு மக்களுக்கும் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் அவர்கள் சகோதரராக, தம்பியாக, அண்ணனாக, எனக்கு இருக்கிற குடும்பங்களுடைய பெரியவர்கள்லாம் தாய் தந்தையாக மதிக்கக்கூடிய எனக்கு கொரோனா போன்ற இடர்பாடு வந்த நேரத்திலே அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த எனக்கு கண்டிப்பாக ஒருங்கிணைந்து வாக்களிப்பார்கள். அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறுவோம் என்பதை அன்போடு தெரிவிக்கும். நன்றி, வணக்கம்.